Hello friends, welcome to my channel recipe book. என்னோட பேர் ரேகா. நம்ம இன்னைக்கு சூப்பரான லிவர் ஃப்ரை, அதுவும் வெஜ்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகி பபிள்ஸ் வர ஸ்டேஜ்ல ஒரு பச்சை மிளகாய், ஒரு கட்டு கீரை ஆட் பண்ணிக்கோங்க. கீரை அந்த காம்புகளோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு முளக்கீரை எடுத்திருக்கேன். நீங்க அரைக்கீரை, இந்த மாதிரி எந்த கீரை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஹை ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம கொஞ்சமா சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி சூப் மாதிரி குடிச்சிருங்க. கீரை இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறினதும் மிக்சியில போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ஃபைனா இருக்கணும். இப்போ இதுல 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃபிளார், 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு, ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வேக வச்சு எடுத்துடலாம். நான் இந்த சைஸ் பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்க கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுக்கும்போது சீக்கிரமா வெந்து வரும். இப்போ இதை வேக வச்சிடலாம். இதை ஒரு 15 நிமிஷம் போல வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்திருந்தா ஃபோர்க் நல்லா கிளீனா வரும். இது நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லிவரை ஆட் பண்ணிடலாம். போட்ட உடனே கலந்து விடாதீங்க, இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதனால உடஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா 8-10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது நல்லா பொறிஞ்சு வர. ஹை ஃப்ளேம்ல வச்சு பொறிக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. மேல கிறிஸ்பியா இருக்க மாதிரி தெரியும், ஆனா உள்ள எல்லாம் ரொம்ப சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆயிருக்கு, எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியா பொறிஞ்சிருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே பேன்ல நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய், இது நல்லா பொரிஞ்சதும் 1 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. 2 தக்காளியை நல்ல பேஸ்டா அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதுல மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க லிவர் ஆட் பண்ணிடலாம். கிரேவி நல்லா தண்ணியா இருக்கும்போது தான் லிவர் ஆட் பண்ணணும், அப்போதான் அது மசாலாவில் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதை மிதமான ஹீட்டில் வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சூப்பரான வெஜ் லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.